அச்சா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு இருந்தான் நீ சொல்ற, எனக்காக மரித்தான்னு நீ சொல்ற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் தான் இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அது எனக்காகனு வரும்? ஆ, ஓ, இதுதான் டவுட்டா? உனக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? பழைய ஏற்பாட்டி நாட்களில் நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பலி செலுத்தினா நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகிரும். ஆனால் யாருமே மனம் மாறலை, திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. என்ன வேணால் பண்ணிட்டு ஒரு ஆடையோ மாடையோ பலி செலுத்தினா நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன முடிவு பண்ணார்? நான் இவர்கள் எல்லாருடைய பாவத்திற்காகவும் நான் பலியாகிறேன். அப்போவாது எனக்காக கடவுள் ஒருவர் பலியானார்னு சொல்லிட்டு யாரும் திரும்ப எந்த பாவத்தையும் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினச்சிதான் அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒருத்தர் மறித்தார். அதனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிது. நம்ம திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுறோம். இதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உனக்காகவும் மறித்தார்னு நம்ம சொல்கிறோம். இப்போதான் புரியுது.